ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் எல்லோரும் அதிகமாக கேட்டிருந்தீங்க விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து எப்படி யூஎஸ்பி பென்ட்ரைவில் எப்படி காப்பிருக்கா என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது நான் வந்து ஃபுல் விளக்கமாக உங்களுக்கு எளிய முறையில் நம்ம சொல்லி காமிக்கேன் எப்படின்ட்டு. மொதல் வீடியோவில் வந்து நம்ம விண்டோஸ் 10 வந்து ஓஎஸ் எப்படி டவுன்லோட் போடுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அதேல இப்போ யூஎஸ்பி பென்ட்ரைவில் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சாண்டிஸ்க்கு ஹெச்பி ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் சாண்டிஸ்க்கே யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. எனக்கு ஃபார்மெட் கேட்டுங்க, ஃபார்மெட் கொடுத்துருங்க. பென்ட்ரைவுக்கு ஃபைல் 32 பிட்லேருந்து NTFS ஃபைலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபார்மெட் அடிங்க, அப்படின்னா தான் பென்ட்ரைவ் வந்து கரெக்டாக உட்காரும். ஃபார்மெட் ஆகிடுச்சி, பார்த்துக்கோங்க. அதை கேன்சல் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பவர் ஐஎஸ்ஓ ஃபைல், ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பவர் ஐஎஸ்ஓன்னு மேலே போட்டாலே உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருந்தாலும் நான் சொல்லி காமிச்சு அப்படின்ட்டு கூகுளில் போங்க. கூகுளில் போய் பவர் ஐஎஸ்ஓன்னு டைப் பண்ணுங்கள். பாருங்க, பவர் ஐஎஸ்ஓ பவர் ஐஎஸ்ஓ ஃபைல்ன்றிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் 32 பிட் இருக்கும், 64 பிட் இருக்கும். நீங்கள் எந்த சிஸ்டத்தில் இந்த சிஸ்டத்தில் வந்து என்ன பிட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஒன்று, அதில் எது எதாவது ஒன்று தான் எடுக்கும். இப்போ நீங்கள் 64 பிட்டு போட்டுனீங்க, 64 பிட் எடுத்துக்கோங்க. 32 பிட் போட்டுங்க, 32 பிட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து பழைய சிஸ்டம்ங்க, 32 பிட் தான் போட்டிருக்காங்க. அதனால் நானும் 32 பிட்டே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். 64னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 64 யூஸ் ஆகும். இப்போ வர லேப்டாப்லாம் மேக்ஸிமம் 64 தான் கிடைக்கி வருது. அதனால் 64 பிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எப்போ யூஸ் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைல் கொடுத்தா இருக்கும், ஃபைல் கொடுத்தா இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணணும்னா ஆப்ஷன் எடுத்தாகும், அது லோடிங் ஆகும். மறத்தாரோம் இங்கே அக்ரீன் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், அப்படியே க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்தா நாங்கள் வந்துடும், டெஸ்க்டாப்பில் வந்துக்கும். இப்போ அதை டெஸ்க்டாப்பில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவர் ஐஎஸ்ஓன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ட்ரையல் வருஷங்கிறதுனால ட்ரையல் வருஷன் கண்டினியூன்னு கேட்கும். இது வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி இன்ட்டு மேலே வந்து இன்ட்டு மார்க் இருந்தால் இன்ட்டு மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டூல்ஸ் பாக்ஸ் போங்க. டூல்ஸ் பாக்ஸில் போனோம்னா கீழே வந்து கிரியேட் பூட்டபுள் யூஎஸ்பி ட்ரைவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. இதிலே அது மாதிரி இதுலேயும் அதே மாதிரி கண்டிப்பூர் ரயில் வர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து வரும், வந்தோன்னா கீழே நம்ம பென்ட்ரைவ் நம்ம கொடுக்குறதுனால கீழே வந்து பென்ட்ரைவ் காமிக்குது. நம்ம 8GB பென்ட்ரைவ் தான் போட்டுக்கோம், 8GB காமிக்குது. மேக்ஸிமம் வந்து 8GB வச்சுக்கோங்க. குறைஞ்சது மினிமம் வந்து 8GB தான் உட்காரம் செட்டப் ஆகும். 4GB வந்து செட்டப் ஆகும், ஆனால் வந்து இடம் அந்தளவுக்கு இருக்காது. ஒன்று ஆனால் விண்டோஸ் 10 வந்து 5.45 GB கிட்டே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் 8GB நல்லது. இப்போ வந்து மேலே வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் எது எங்கன்னு கேட்குது. அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை நம்ம காப்பி பண்ணணும், இதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை காப்பி பண்ணியாச்சு. நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க வேணாம், அப்படியே வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. லோடிங் ஆச்சு, ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஆல் டேட்டா இன் தி யூஎஸ்பி ட்ரைவ் வில் பி ஓவர் ரைட்டிங், டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது. ஓகே கொடுத்துக்கோங்க. அதை காப்பி பண்ணிங்கன்னா இந்த இருக்காருங்க ப்ரிப்பேரிங் ஃபைல்ஸ்னு வருது. இது ஃபுல்லாக முடியணும். அதை பாருங்கள், மேலே பாருங்கள், 5.5 GB இருக்குது. இது வந்து ஓஎஸோட ஃபைல், ஓஎஸ் ஃபைல்ஸோட மொத்த ஜிபி. இப்போ இது ஃபுல்லாமே நமக்கு ஃபுல்லாமே வரணும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இது கொஞ்சம் நேரம் ஆகும், டவுன்லோட் ஆகுது, ஃபுல்லாக உள்ள இன்செர்ட் ஆகுது. பாருங்கள், யூஎஸ்பி பென்ட்ரைவில் பூட் ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஃபுல்லாக வரதாண்டிக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
சைடில் டைம் காமிக்க பாருங்கள் எவ்வளோ நேரம். அதனால் வந்து கொஞ்சம் நான் ஓட விட்டே காமிச்சிடுறேன் பாருங்கள். பாதி டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்னும் பாதி டவுன்லோட் ஆகணும். அப்போ வந்து 15 நிமிஷம் காமிச்சிச்சு, இப்போ பாருங்கள் டயத்தை பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கூலி காமிக்கிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முடியும் தட்டிக்கும் மெதுவாக தான் டவுன்லோட் ஆகும், மெதுவாக தான் இந்த பூட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துக்குறோம், கீழேயும் இதை க்ளோஸ் கொடுத்துக்குறோம். இப்போ மைக் கம்பிட்டுருக்கோங்க, அதில் பாருங்கள் மேலே அந்த சிம்பிள் கூட மாறி இருக்கும், சிம்பிள் கூட உங்களுக்கு மாறி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ஓஎஸ் வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆகி ஸ்பூட் ஆகிடுச்சுன்னா இந்த இப்படி தான் சிம்பிள் கூட மாறிடும்.